புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி அவங்களோட பஸ்ல தாங்க இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி இருக்க போது. தி பிராண்ட் நியூ BS6 வேரியன்ட்ல இன்னைக்கு நம்மளோட டிராவல் அமைய போதுங்க. விஷயம் இந்த விளாக் ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்ககிட்ட நினைச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தாமோ டிராவலாக்ஸ் சேனல் பாத்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். சோ அந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இல்லாம நான் இல்ல, உங்களோட சப்போர்ட்னாலதான் நான் இவ்வளவு தூரம் அதாவது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். சோ நிறைய பஸ் விளாக்ஸ் பாத்துருப்பீங்க, ட்ரெயின் விளாக்ஸ் பாத்துருப்பீங்க, அதர் எல்லா விளாக்ஸும் உங்களுக்காக பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்மளோட சேனல்ல ஒவ்வொன்னா ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னும் மெம்மேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளாக்ஸ் வந்து நம்மளோட தாமோ டிராவலாக்ஸ் சேனலில் வரும். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு தேவை. ஸோ அந்த சப்போர்ட்ஸோட உங்கள் கூட நானும் டிராவல் பண்ணுறேன், என் கூட நீங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிராவல் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நீங்களும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பெருமை ஆசைப்படுறேன். ஸோ அதை தாண்டி இன்னும் இந்த தாமோ டிராவலாக்ஸ் சேனலில் நிறையா விளாக்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் and thanks for supporting, thanks for 5k subscribers, thank you. Hi makale, welcome back to our channel. Puducherry bus stand, yes, namba inge Pondicherry bus stand lende innikku ore superana bus travel danga namba try panna porom. Or different ana route la, or long route la namba innikku journey panna porom. So endha bus appu kettingna Puducherry saalai pokkuvarathu kalagam PRTC avangaloda bus la danga innikku nammaloada journey irukapodu. தி பிராண்ட் நியூ BS6 வேரியண்ட்ல இன்னைக்கு நம்மளோட டிராவல் அமைய போதுங்க. ஸோ இங்கே புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 5:30 கிளம்புற ஒரு பஸ்ஸை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எந்த பஸ் எந்த ரூட்டுங்கிறத பஸ் வந்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இன்னொரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பஸ் வந்துடும். 5:30 எடுக்குது, ஸோ முன்னாடியே வந்துடுவாங்க. வந்த வாட்டி உங்களுக்கு பஸ்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இன்டீரியர்ஸு அண்ட் டிராவல் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வண்டியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வாங்க வெயிட் பண்ணலாம். இது தாங்க இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களோட பிராண்ட் நியூ PRTC அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் தாங்க நம்மளோட ஜேர்னி இன்னைக்கு இருக்க போகுது. இந்த பஸ் எங்கே போகக்கூடிய பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து மாஹே வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸு தான் நம்மளோட டிராவல் இன்னைக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்க போது. வாங்க பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ட்ரா டீலக்ஸ் வேரியண்ட்டுங்க. ஸோ லைவரி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒயிட்டு எல்லோ அண்ட் ப்ளூ கலர்ந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்களேன் பேக்கில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ராங் பீச்சில் இருக்க காந்தி ஸ்டாச்சுவோட லைவரி அப்படியே அந்த அந்த ஃபோட்டோ அப்படியே லைவரியாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்மளோட பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இடம் கிடச்சாச்சிங்க. எவ்வளோ பஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து போயிட்டதுனால ஸோ இடம் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாட்ஃபார்ம் கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பஸ்ஸு நிறுத்திருக்காங்க. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம்ம ஃபுல்லுங்க, பேசஞ்சர் எல்லாம் போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட புதுச்சேரி மாஹே PRTC பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சூப்பராக கேப்சர் பண்ணி காட்டிடுறேன். அந்த ஷார்ட்ஸை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க.
ஸோ எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைவரி பற்றி நான் முன்னாடியே சொன்னேன், என்னால் பரவாயில்ல மறுபடியும் சொல்லிடுறேன். லைவரி பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பிஆர்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா BS6 வேரியண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லேலானோடைய பிரகாஷில் பில்ட் பண்ண, பிரகாஷ் வேகா பாடியில் பில்ட் பண்ணது. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிஆர்டிசி பார்த்தீங்கன்னா பிரகாஷில் பில்ட் பண்ணி இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இருக்குது நம்மளோட BS4 SETC-யோட பிரகாஷ் வேகா பாடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஆர்டிசியோட பிராண்ட் நியூ PS6 பிரகாஷ் வேகா பாடி. ஸோ நம்ம வந்து SETC-ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகாவில் SETC-ஸாக பார்த்துருப்போம். ஸோ இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா பிஆர்டிசியில் பார்க்க போகிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் பில்டில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்டீரியர்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பட் பஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பஸ் ஃபுல்லுங்க. ஸோ நம்ம வந்து இன்டீரியர் ஷார்ட்ஸ் வந்து எப்படி கேப்சர் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி வாங்க பஸ்ஸு ஃபஸ்ட்டு இன்டீரியருக்குள்ளே போயிட்டு நம்மளோட ட்ராவல் அண்ட் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இன்டீரியர் ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட புதுச்சேரி மாஹே பிஆர்டிசியோட அல்ட்ரா டிலக்ஸ் BS6 பஸ்ஸில் நம்மளோட ட்ராவலை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஒன்றும் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு சீட் பார்த்தீங்கன்னா 35-36 லாஸ்ட்டில் தாங்க பார்த்தீங்கன்னா சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோம். ஸோ அதனால தான் ஸோ பஸ்ஸஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட SETC எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. ஏன்னா SETC அதே வேரியண்ட்டு தான். பட் இதுவும் பார்த்திங்கன்னா அதே பிரகாஷ் வேகா வேரியண்ட்டு தான். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளோட அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா. பட் சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரெத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்த மாதிரி நல்லா கம்ஃபர்ட்டாக அண்ட் குஷனிங்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே பாருங்களேன் மேலே அந்த கிளாத்ஸும் பார்த்திங்கன்னா சேம் அதே டிசைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 5:30 நம்மளோட பிஆர்டிசி பஸ் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டாங்க. இந்த பஸ் போகிற ரூட்டை பற்றி உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கேபின் ரைட்லேயே பார்ப்பீங்க. பட் நான் டீட்டெயிலாக இப்போ ரூட்ஸையும் சொல்லியிருந்தேன். இந்த பஸ் போகிற ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு கடலூர், நெய்வேலி, அப்படி நெய்வேலி வழியாக பார்த்திங்கன்னா விருதாச்சலம், அந்த விருதாச்சலம் ரூட்டை சென்ச் பண்ணி சேலம், கோயம்புத்தூர், பாலக்காட், கோழிக்கோட் அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட மாகேவை ரீச் பண்ணுறாங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கேபின் ரைடை பண்ணி எடுத்தா
கரெக்டாக வண்டி பார்த்தேன், வண்டி வண்டி வந்து பார்த்துட்டான். ஸோ நம்மளோட மாகே பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கடலூர் ரீச் பண்ணுறோம். பட் கடலூர் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போலங்க இவங்க அப்படியே பார்த்திங்கன்னா வெளியே தான் எங்கிட்டிங்கன்னா ஸ்டாப் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாண்டியிலே பஸ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் கூட ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன் நெய்வேலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப், சின்ன அந்த ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி நிறுத்திருக்காங்க. ஒரு சும்மா ஒரு 10 minutes வந்து ஒரு பிரேக் மாதிரி நிறுத்திருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் நமக்கு இல்லை. டின்னர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில் தான், ஆத்தூருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இல்லை. சரி, எல்லா பேசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க சின்ன பிரேக் மாதிரி நிறுத்துங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ட்ராவல் வைஸ் செம ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ணா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் 80 நல்லா சூப்பராக போயிட்டுருக்காங்க. BS6 செம ஸ்மூத்தாகவே இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கும். அண்ட் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெண்ட்லியான டைப்பாக இருக்காங்க. அண்ட் இந்த பஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி காட்டின மாதிரி கடலூருக்குள்ளே போகல. ஏன்னா அந்த பேசன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வெளியே அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா வடலூர், இது தாண்டி பார்த்தீங்கன்னா நெய்வேலி. ஸோ இந்த ரூட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து வந்து நாங்கள் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நான் சொல்றேன்
ஆத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரமா கஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக ஆம்னி பஸ்ஸஸ் தான் இங்கே நிறுத்துவாங்க.
பட் நம்மளோட பிஆர்டிசி பஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் நமக்கு டின்னர் பிரேக் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் டிலேவான ஒரு டைம் தான். பட் இதை கன்சிடர் பண்ணி முன்னாடியே கொஞ்சம் இயர்லியான டைமிங்லாம் இங்கே நல்ல ஹோட்டல்ஸ் இருந்தால் அவங்க நிறுத்துறதை பற்றி அதை கன்சிடர் பண்ணலாம். பட் இதுன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரேஜாக ஏன்னா ஆம்னி பஸ்ஸில் வந்தபோது கூட ட்ரை பண்ணியிருக்கேன். சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ டின்னரை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. டின்னர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அது அஃபர்டபுளான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கொரியர்லாம் நீட்டாகவே இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாகவே இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பஸ் ரூட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு சேலம் இருக்குது, ஈரோடு, கோயம்புத்தூர். ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கி போகாது. சில நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து க்ரௌடு இல்லை, பஸ்ஸு வந்து சீட்லாம் காலியாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயும் அவங்க போக போகிறதுல டைரெக்டாக பைபாஸ்லேயே தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க அப்படி சேலம் வரைக்கும் நம்ம கேபின் ட்ரெயினை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம தூங்கிட்டு மார்னிங் நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா நம்ம விடியும் போது நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். Thank you.
கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி கவர்மெண்ட் ஹவுஸ் மாஹே. ஸோ மாஹே அதாவது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டோட மாஹே அட்மினிஸ்ட்ரேட்டிவோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் தான் நம்மளோட பஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுவாங்க. இங்கே மாஹேயில் வந்து எந்த பஸ் ஸ்டாண்டோ எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிடுவாங்க. நம்ம சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்திங்கன்னா மேகசின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பில் நல்லாவே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு சீட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கம்ஃபர்ட்டாக குஷனிங்காக கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க என்ன ரெண்டு சீட்டுக்கும். இந்த பஸ் ஒரு அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ன்னு உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா BS6 பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ப்ளூ டேங்க்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதுரை TNSTC பஸ்ஸில் கூட அங்கே காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஆட் ப்ளூ ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போடுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தாச்சு. ஏர் ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்காங்க. நமக்கு வந்து கேஸையும் பார்த்தீங்கன்னா கார்பனையும் தனித்தனியாக பிரித்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா இதாக பார்த்தீங்கன்னா ஏராக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நமக்கு வந்து இது பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த ரெண்டுமே. ஸோ நம்மளோட புதுச்சேரி மாஹே PRTC பஸ்ஸுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட டிக்கெட் இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா PRTC அதாவது பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்க PRTC புக்கிங் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஃபேர் பார்த்தீங்கன்னா 725 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபேரு அண்ட் புக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா 1510 1510 ரூபாய். மாஹேலே மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடங்க நல்லா சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. ஸோ ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இடம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க் மாதிரி ஒரு செட்டப் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கோட வெளியில் தான் நம்மளோட பிராண்ட் நியூ PRTC அதை பாருங்க தூரத்தில் நிற்கிது. ஒரு 14 hours ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம மாஹே புதுச்சேரியோட மாஹேவை ரீச் பண்ணிட்டாங்க. புதுச்சேரியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் 4 districts. இது பார்த்தீங்கன்னா 3rd district. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட புதுச்சேரி, 2nd காரைக்கால், 3rd பார்த்தீங்கன்னா இந்த மாஹே, 4th பார்த்தீங்கன்னா நம்மளோட யானம். ஸோ இந்த மாஹே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூட் ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிது. பாண்டிச்சேரியிலேருந்து மாஹேவே டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு டெய்லி பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க PRTCயை. ஸோ PRTCக்கு ஒரு மிகப்பெரிய அப்கிரேடேஷன் வந்து ஒரு பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா BS3க்கு வந்து பார்த்திங்கன்னா BS6 அப்கிரேட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ஓட்டுறதுக்கும் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக கார் மாதிரி இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ கண்டக்டருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் ட்ராவல் வைஸ் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சஸ்பென்ஷன் BS6 ரொம்ப முக்கியமான ஒன்று.
அதுவும் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. ட்ராவல் வைஸ் எல்லாமே நம்மளுடைய பிஆர்டிசி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண நம்மளோட BS6 பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஓகேங்க, ஓவரால் இந்த ஜேர்னியோட எல்லா ரிவ்யூஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்மளுடைய இங்கே பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு தெரியல, அது அங்கே வெளியே தான் நிற்கிது நம்மளோட பஸ். ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன் டாடா.